శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యస్య వాగ్వృత్తి పర్యంత యతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీర్ఘం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. భాద్రపద మాసగత విష్ణు విమలక్షే వెంకటమహీర్ధపది తీర్థ దిన భూతే ప్రాదుర్భవ జగతి దైత్య రిపుఘంట హంత కవితార్కిక మృగేంద్ర కురుమూర్త్యా. உங்கள் எல்லோருடனும் தினம் கழித்து முதல் முதலில் பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். நேற்று காலை பழைய தீவிரத்தில் பார்வேட்டை ஆய் தேவப்பெருமாள் திரும்பி எழுந்தருளினார். அத்தியுதமான சேவை எல்லோருக்கும் அனுகிரகித்துவிட்டு எழுந்தருளினார். அதை சேவித்த அந்த எண்ணத்தோடு கூட அப்படியே இங்கு நாவல் பாக்கத்திலும் ஸ்ரீனிவாசனுடைய பார்வேட்ட குதிரவாகன உற்சவத்திலே எம்பெருமானை சேவித்துவிட்டு இப்படிப்பட்ட எம்பெருமான்களுடைய அனுகிரகமும் மகான்களுடைய அனுகிரகமும் உபன்யாசத்தை ஆரம்பிக்கின்றேன். நான் நினைக்கிறேன் ஆச்சாரிய அனுகிரகத்தை முன்னிட்டுக் கொண்டுதான் நாம் ஆரம்பிக்கின்றோம். இருந்தாலும் சில சமயங்களில் சில தடங்கல்கள் வருகின்றன. அப்பொழுது நம்மளுடைய விசுவாசம் குறைவாக இருக்கின்றதோ என்று ஒரு எண்ணம். மறுபடியும் ஆச்சாரியனிடத்திலேயே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உபன்யாசங்கள் நன்கு நடைபெற வேண்டும் என்றும் அதற்கு உண்டான தடங்கல்கள் போக வேண்டும் என்று ஆச்சாரியனிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். இப்பொழுது நாம் சங்கல்ப சூரியோதயத்திலே பொய்ச்சமயங்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாத பௌத்த ஜெயினம் முதலிய மதங்களையும் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு வேத வாக்கியங்களுக்கு தவறாக அர்த்தம் பொருள் கூறி எல்லோரையும் தவறாக நடத்தி செல்கின்ற அத்வைதம் மீமாம்சை போன்ற மதங்களையும் சுவாமி தேசிகன் வாதம் என்கிற பாத்திரத்தின் மூலமாக சிஷ்யனாக மூன்று தண்டங்களை ஏந்திய சந்நியாசியனுடைய சிஷ்யனாக இருந்து நிரசனம் செய்தார். இங்கு சிஷ்யன் சுவாமி தேசிகன், குரு எம்பெருமானார். இப்படி யாரும் செய்யாத ஒரு அத்தியுதமான செயலை சுவாமி தேசிகன் செய்ததனாலே விவேகன் என்கிற மகாராஜாவிற்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டு அந்த சந்தோஷத்தினால் அவருக்கு ஒரு புரஸ்காரம் வெகுமதி பகுமானம் செய்ய வேண்டும் என்று விழைகின்றார். ராஜாவும் பகுமானம் செய்கின்றார். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தனது ஆச்சாரியனாக இருந்து கொண்டிருக்கின்ற எம்பெருமானாருடைய அனுகிரகத்தையும் அனுமதியையும் முன்னிட்டுக் கொண்டு அந்த பகுமதியை ஏற்றுக்கொள்கிறார் சிஷ்யனாக இருக்கின்ற சுவாமி தேசிகன். அப்பொழுது ஆச்சாரியனாம் எம்பெருமானார் பகுமதி அதாவது வெகுமானம் வந்தால்
நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுவாமிக்கு அறிவுறுத்துகிறார். சத்கார கீர்த்தி தனலப்திரு நிர்வியபேட்சா என்று சொல்லுகின்றார். பூஜை, புகழ், பணம் இவைகளை நாம் தேடிக்கொண்டு போகக்கூடாது. அவை தானாக வர வேண்டும். அதன் பின்னாடி இது வேணும் வேணும் என்று நாம் ஆசைப்படக்கூடாது என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, சரி பூஜை புகழ் எல்லாம் வேண்டாம், நன்கு அறிந்தவனாக இருக்கின்றார், வாச திண்ணையில வெறும உட்கார்ந்து இருக்கேன்னு சொன்னா அந்த மாதிரி உட்காந்து கூடாது. தன்னை அண்டினவர்களுக்கு உண்மையான மனத்துடன் தன்னை அண்டுபவர்களுக்கு அணுகுவர்களுக்கு நாம் அவர்களுடைய கலக்கத்தை போக்கடிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். இதற்கு மேல் ஒரு முக்கியமான ஒரு செயலையும் சொல்லுகின்றார். நமது இறுதி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் சாரீரக பிரவச்சனம் என்று சொல்லக்கூடிய சீபாஷ்ய பிரவச்சனத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று எம்பெருமானார் கட்டளையிட்டார். அந்த எம்பெருமானாருடைய கட்டளையை இறுதி வரையில் அனுஷ்டித்தவர் சுவாமி தேசிகம். இதை சுவாமி தன்னுடைய திருவாக்கினாலேயே நிர்விஷ்டம் சார்வபௌம வசதாம் ஆவர்த்தி பெரி யௌவனம் என்று ரகசிய திரைசாரத்திலே அருளி செய்துள்ளார். இவ்வாறாக சிஷ்யாச்சாரியர்களுக்கு ஒரு சம்பாதம் ஏற்பட்ட பொழுது திரைமறைவில் சில சப்தங்கள் கேட்கின்றன. அவை என்னவென்று கேட்கும் பொழுது ராகம் துவேஷம் என்னும் இருவர் விரக்தியையும் விஷ்ணு பக்தியையும் விரட்டி அடிப்பதற்காக வருகின்றனர் என்று சொல்லுகின்றார்கள். அதை கேட்டவுடனே ராஜா, இவர்களை விரட்டி அடிப்பதற்கு உண்டான முயற்சியை நான் செய்ய போகின்றேன், இப்பொழுது நாம் எல்லோரும் பிரியலாம் என்று சொல்லுகின்றார். அந்த விவேக மகாராஜாவினுடைய வார்த்தையை கேட்டு எல்லோரும் அவரவர்கள் இருப்பிடத்திற்கு செல்கின்றனர் என்பதாக இரண்டாவது அங்கத்தின் இறுதி பாகத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவது அங்கம். இந்த மூன்றாவது அங்கத்திலே தொடக்கத்திலே இது சுத்தவிஷ்கம்பம் என்று சொல்லுவார்கள். தொடக்கத்திலே ராகமும் துவேஷமும் இருவரும், ராகம் ஒரு பாத்திரம், துவேஷம் ஒரு பாத்திரம், இவர்கள் இருவரும் மகாமோகனாம் வில்லனுக்கு உதவி புரிபவர்கள். இவர்கள் இருவரும் நுழைகின்றார்கள். இந்த நிலையிலே இப்பொழுது மூன்றாவது அங்கத்தை பார்க்க போகின்றோம். சுவாமி தேசிகனை பொறுத்த வரைக்கும் கர்த்தும் அகர்த்தும் அந்நதா கர்த்தும் அபி சக்தகா, ஒரு செயலை செய்வதற்கும் அதை செய்யாமல் விடுவதற்கும் அதை வேறு விதமாக பண்ணுவதற்கும் சமர்த்தம். எல்லா அவர் சர்வதந்திர ஸ்வதந்திரம், அவரால் முடியாததுன்றது ஒண்ணுமே கிடையாது. நாம இதுவரைக்கும் இரண்டாவது அங்கத்துல சுவாமி சாதித்த விஷயத்தை கேட்டுவிட்டு இப்பொழுது மூன்றாவது அங்கத்தை பார்க்கும் பொழுது சுவாமியா இப்படி எல்லாம் சொல்கின்றார் என்று என்ன தோணும்? அப்படிப்பட்ட ஒரு நாஸ்திகவாதத்தை இப்பொழுது பண்ண போகின்றார். நாஸ்திகர்களுடைய எண்ணங்கள் எப்படி ஓடுகின்றன என்பதையே இந்த மூன்றாவது அங்கத்திலே சுவாமி அருளி செய்கின்றார். இது முதல் விஷயத்தை பார்க்கச்சேயே தெரிஞ்சு போயிடும். ராகம் துவேஷம் என்கிற இரண்டு பாத்திரங்கள். ராகம் என்று சொன்னால் ஆசை, துவேஷம் என்றால் வெறுப்பு. இந்த துவேஷம் எப்படிப்பட்ட துவேஷம்? நிஷ்காரணமான துவேஷம், காரணமான துவேஷம் என்று இருவகைப்படும். நிஷ்காரணமான துவேஷம், நம்ம சில பேரை பாக்குறோம், பார்க்கச்சேயே பிடிக்கல அவளை. அதே மாதிரி நம்மள சில பேர் பாக்குறா, பார்க்கச்சேயே நம்மள பிடிக்கல. ஏன் பிடிக்கல சொல்ல தெரியல, ஒன்னு பார்த்தா எனக்கு பிடிக்கல,
பசங்க சொல்லும், சில வஸ்துக்களை சாப்பிடறதுக்கு கொடுத்தோம்னா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும். ஏன்பா பிடிக்கல, இதே மாதிரி தானே அதுவும் இருந்து, ஆனா இதையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு கேட்டோம்னா தெரியல, ஆனா எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். வஸ்தூல வஸ்தூல சொல்ற மாதிரி வியக்தியிலையும் எனக்கு இது ஏன் பிடிக்கலன்னு சொன்னாக்க சொல்ல தெரியாது, ஆனா உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல பண்ணணும் தோணல. சில பேரை பார்த்த உடனே கையெடுத்து சேவிக்கணும்னு தோன்றது. சில பேர் என்னதான் ஒரு பாகவத வேஷம் போட்டு வந்தா கூட அவளிடத்துல ஒரு கௌரவம் வரமாட்டேன்றது. இப்படி துவேஷம்ன்றது இருக்க, இது நிஷ்காரணமாக வரக்கூடிய துவேஷம், இது சகாரணமாக காரணத்தோட வரக்கூடிய துவேஷம்ன்றது இன்னொரு துவேஷம். அந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவாளுடைய எண்ணத்திற்கு எதிர்மாறாக அவர்கள் செய்திருக்கலாம், அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். இவர்களுடைய எண்ணம் ஈடேறாமல் இருப்பதற்கு செய்கின்ற செயல் இருக்கின்றதே, அந்த செயலினாலே அவர்களிடத்திலே ஏற்படுகின்ற ஒரு வெறுப்பு, அதுதான் துவேஷம் என்று சொல்லப்படுகிறது. ராகம் என்பது ஆசை. ஆசையும் இரண்டு விதம், நல்ல விஷயத்துல ஆசை, கெட்ட விஷயத்துல ஆசை. இப்ப நீங்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள், இன்று காலையில் 5 மணியிலிருந்து ஆரம்பித்து 5:25 வரைக்கும் 25 நிமிஷம் போராடி அதற்கு அப்புறம் நமக்கு கனெக்ஷன் கிடைச்சு இப்பொழுது உபன்யாசம் செய்கின்றோம். இவ்வளவு 25 நிமிஷ காலம் நாம போராடுவதற்கு அந்த அளவு பொறுமை இருந்து இதை சத்விஷயத்தை கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகின்றது, இதுவும் ஒரு ஆசைதான். ஆனால் இந்த ஆசை சத்விஷயத்திலே வரக்கூடிய ஆசை. இதே மாதிரியே எத்தனையோ விஷயங்களுக்கு கால் கடுக்க நின்று சினிமா டிக்கெட் ஒரு நாள்லாம் இருந்து சினிமா டிக்கெட் வாங்கி சினிமாவை பாக்கிறதுன்றது இருக்க, அதுவும் ஆசைதான். அந்த விஷயத்துல வரக்கூடிய ஆசை அது வேற விஷயம். இப்படி இரண்டு விதமாக ஆசையும் உள்ளன. இப்பொழுது எப்படிப்பட்ட ஆசையும் எப்படிப்பட்ட துவேஷமும் இங்கு பாத்திரங்களாக அமைந்துள்ளன என்பதை பார்க்க வேண்டும். ஆசை என்பது இங்கு சொல்லக்கூடிய ஆசை மோட்சம் தவிர மீதி விஷயங்களில் உள்ள ஆசை இருக்க, இந்த சம்சாரத்திலேயே உழண்டு கொண்டு இருப்பதற்கு உண்டான ஆசை இருக்கின்றது, அந்த ஆசைதான் இங்கு கதாபாத்திரமாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆசைதான் மகாமோகன் வில்லனுக்கு உதவி புரிகின்றவன். அதே மாதிரி துவேஷம் என்பது அஸ்திகர்கள் விஷயத்திலே வருகின்ற ஒரு துவேஷம், அந்த துவேஷம் தான் இங்கு கதாபாத்திரமாக உள்ளது. இந்த ராகனும் துவேஷனும் புருஷ கதாபாத்திரம், ரெண்டு பேரும் புருஷர்கள். இவர்கள் இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்கின்றனர். அந்த பேசிக் கொள்ளுகின்ற சம்பாதம் மூலமாக இந்த 3வது அங்கம் ஆரம்பிக்கின்றது. ராகம் சொல்கின்றான், சகே ஸ்வசகாயஸ்ய மே சுவாமி காரிய நிர்வர்த்தனம் சித்தப்ராயம் இதி நிச்சினோமி. ராகம் துவேஷனை பார்த்து சொல்லுகின்றான், சகே நண்பா, நீ எனக்கு இப்பொழுது பெரிய சகாயம் பண்ணுகின்றார், உதவி புரிகின்றார். நீ உதவி புரிகின்றது என்பது ஏற்பட்டவுடன் எஜமானன் எனக்கு இட்ட செயல் சுலபமாக முடிந்து போய்விட்டது என்றே நினைக்கின்றேன். உன்னுடைய உதவியினுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்லுகின்றார். ஆகையால் எனக்கு இனிமேல் விசாரம் இல்லை, எஜமானன் இட்ட கட்டளையை செவ்வனே நான் செய்து முடித்து விடுவேன், அது முடிந்த மாதிரிதான் என்று ராகன் சொல்லுகின்றார். துவேஷன் அதுக்கு பதில் சொல்லுகின்றார், வயசா ஸ்வத்விருத்த விஷய விவேக சம்ரம்ப நிரோதேன ஸ்வதேக காரிய ஏவ ஹி
அகம் ஆதிஷ்டோஸ்மி மகாராஜேன, மகாராஜேன மகாராஜா அவளை பொறுத்த வரைக்கும் மகாராஜா மகாமோகன் என்கிற வில்லன், மகாமோகன் என்கிற வில்லனாலே நானும் கட்டளையிடப்பட்டவனாக ஆகிறேன். மகாராஜா துவேஷனுக்கும் ஒரு கட்டளை இட்டான், கட்டளை இட்டது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். சொல்லச்சே, ராகத்துக்கு உதவி புரிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆசைக்கு உதவி புரிய வேண்டும். ஆனால் எந்த மாதிரி ராகம் இருக்கிற இடத்துல துவேஷமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப ரெண்டும் ஒரு இடத்துல இருந்ததுன்னாக்க பர்பஸ் சால்வ் ஆகாது. அதாவது விருத்த விஷய விவேக சம்ரம்ப நிரோதேன ஸ்வதேக காரியம் என்பதாக சொல்லுகின்றார். ராகம் ஆசை இருக்கின்றதே, ஆசை மோட்சம் தவிர திரிவர்க்கம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்ற மூன்று புருஷார்த்தங்கள் விஷயத்தில் ஆசை இருந்தது என்றால், அதே இடத்திலே துவேஷம் இருந்ததுன்னாக்க, ஆசை இருக்கிற இடத்திலேயே துவேஷம் இருந்ததுன்னாக்க, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற மாதிரிதான் ஆகும். நீ இல்லாத இடத்திலே நான் இருந்து கொண்டு உனக்கு சகாயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மகாமோகனாகிற மகாராஜாவனுடைய கட்டளை. ஆசை இருக்கின்ற இடம் திரிவர்க்கம், சொர்க்கம் வரைக்கும் இருக்கின்ற மூன்று புருஷார்த்தங்கள், இந்த இடத்திலே துவேஷம் இருக்கக்கூடாது, இவற்றில் எனக்கு வெறுப்பு இருக்கக்கூடாது, இவற்றில் எனக்கு விரோதம் இருக்கக்கூடாது. ஆசை இல்லாத இடம் அபவர்க்கம் என்று சொல்லக்கூடிய மோட்சம், அந்த மோட்சத்திலே எனக்கு வெறுப்பு, எனக்கு மோட்சம் வேண்டாம் 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 என்று அதுல ஒரு துவேஷம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஆசை இருக்கிற இடத்திலே மீண்டும் மீண்டும் ஆசை கிளர்ந்து எழும். ஆகையால் ஆசை இருக்கிற இடத்திலே துவேஷம் இருக்கக்கூடாது. ஒருத்தனுக்கு படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கின்றது, அந்த ஆசை இருக்கிற இடத்திலேயே துவேஷமும் இருந்ததுன்னாக்க, இவன் படிப்பானா படிக்காத இருப்பானா ஒன்னும் பண்ண முடியாது, நியூட்ரல் ஆயிடும். இவன் படிக்க வேணும் என்கிற இடத்திலே ஆசை இருக்கும் பொழுது பொண்ணு புகழ் முதலியவற்றை சம்பாதிக்க வேண்டும் என்கிற விஷயத்திலே துவேஷம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் கல்வி ஒன்றிலேயே இவர்கள் ஈடுபடுவார்கள். அதே மாதிரிதான் இங்கும் ஆசை இருக்கிற இடத்திலே துவேஷம் இருக்கக்கூடாது என்பதுதான் மகாமோக ராஜாவினுடைய கட்டளை. அதன்படி நீ இருக்கும் இடத்தில் நான் இல்லாமல், நீ இல்லாத இடத்தில் நான் இருந்து கொண்டு உனக்கு சகாயம் நான் செய்கின்றேன் என்று துவேஷம் சொல்லுகின்றார். அதற்கு பதில் கூறுகின்றார் ராகம், சகே அந்நதிபி தாபத்தை அவசரோசிதம் ஆஜ்ஞத்தி கோச்சரம் ஆவேதயாமி. உனக்கு எப்படி கட்டளை இட்டாரோ மகாமோக மகாராஜா, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இந்த சமயத்துக்கு ஏற்றபடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கட்டளையிட்டிருக்கின்றார். அதை பற்றியும் இப்பொழுது நான் உனக்கு தெரிவிக்கின்றேன் என்று ராகம் சொல்லுகின்றார். விவேக குஹனா பலாதே வ்யதிஹதேஷு பாஹ்யேஷ்வசௌ த்ரிவர்க பதவீ பரம் சரணமத்ய மோஹஸ்த்ரியஹ விரக்தி ஹதாபதீம் வ்யபனயாமி தூணாதஹம் விமத்ஸ்ய விரிவத்யதாம் தபதி விஷ்ணு பக்தி ஸ்வயா. நாம ஒரு விஷயத்திலே ஈடுபட வேண்டும் என்றால் அந்த விஷயத்திலே உண்மையான
ஞானம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விஷயத்திலே ஈடுபடும். அதுவும் அபவர்க்கம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்தில், மோட்சம் வேண்டும் என்று நாம் நினைத்தோமானால், மோட்சம் தவிர மீதியாக இருக்கின்ற திரிவர்க்கத்தில் விரக்தி வேண்டும். அந்த மோட்சத்தை விரும்புவதற்கு அந்த அபவர்க்கத்தினுடைய ஸ்வரூபத்தை அறிந்து கொண்டால்தான் அதை நாம் விரும்புவோம். ஒரு ரத்னம் இருக்கின்றது, ரத்னம் நமக்கு வேணும் என்று ஆசைப்படுகின்றோம் என்றால் அந்த ரத்னத்தினுடைய உண்மையான இயல்பு பெருமை நமக்கு தெரிய வேண்டும். அப்பதான் அந்த பொருளில் நமக்கு ஆசை ஏற்படும். அதே மாதிரிதான் மோட்சஸ்வரூபம், நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம், எம்பெருமானுடைய ஸ்வரூபம், எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரு தொடர்பு, நாம் எப்படி நமது இயல்பான நிலை என்ன, நாம் இப்பொழுது இருக்கும் நிலை என்ன, அது மட்டுமல்ல நமக்கு அழிவில்லாத சாஸ்வதமான சுகம் எது என்கிற விஷயத்திலே நமக்கு ஒரு தெளிந்த ஞானம் இருந்தால்தான் அந்த விஷயத்தில் நாம் ஆசைப்பட முடியும். வாதத்தினுடைய மேன்மையினாலே சிஷ்யரூபமாக சுவாமி தேசிகன் வாதம் செய்தமையினாலே இப்பொழுது மதாந்தரஸ்தர்கள் எல்லோரும், வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் புறமுதுகிட்டு ஓடிவிட்டனர். இனி அவர்களால் நமது எண்ணத்தில் கலக்கத்தை உண்டு பண்ண முடியாது, ஏற்படுத்த முடியாது. அவர்கள் சென்று விட்டதனால் நமக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுள்ளது. இந்த தெளிவினாலே நாம் நம்மை உணர்ந்து கொண்டோம். நாம் எல்லோரும் இயல்பாகவே எம்பெருமானுக்கு தாசபூத்தர்கள் என்பதை அறிந்து கொண்டோம். நமக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதே புருஷார்த்தம் என்கிற ஒரு சிறந்த மோட்ச விஷயத்திலே ஞானமும் நமக்கு ஏற்பட்டு விட்டது. இப்படி ஒரு கலக்கமில்லாத ஞானம் ஏற்பட்டவுடன் இவர்களை இதற்கு மேல் எப்படி நாம் மகாமோகனுடைய வழியில் சம்சாரத்திலேயே எழியும்படியாக செய்வது என்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது மகாமோகனுக்கு. புத்தியை பிரமிக்க செய்து, பேதலிக்க செய்து, சம்சாரத்திலேயே இருக்கும்படியாக செய்ய வேண்டும் என்கிற மகாமோகனின் எண்ணம் ஈடேறவில்லை. அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசனை செய்கிறான் மகாமோகன். அது யோசனை செய்து அதற்காகத்தான் தனது அஷ்டலா ராகனும் தேசத்திற்கும் கட்டளை இடுகின்றான். விவேக குஹனா பலாத்து வியதிகதேஷு பாஷ்யேஷ்வசௌ. அந்த விவேகனுடைய ஒரு கப்பட்ட சூழ்ச்சி. இது யார் சொல்றது? மகாம விவேகனுக்கு எதிர்கட்சியில் இருப்பவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை இது. விவேகன் ஒரு சூழ்ச்சி பண்ணா, அந்த சூழ்ச்சியினாலதான் பொய்ச்சமயங்கள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடிவிட்டன, அவை ஒன்றோடொன்று மோதி ஒழிந்தன என்று சொல்லுகின்றார். இன்னும் அதெல்லாம் சுவாமி அங்கங்க சொன்னார். அத்வைத மதம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நான் ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவளே மூணு அத்வைதிகள் இருக்கா, ஒருத்தர் சொன்னதை ஒருத்தர் ஒத்துக்கல, அவளே ஒத்துக்கிறதுக்கு ஒருத்தர் சொன்னதுல தப்பு, இன்னொருத்தர் சொல்றது, இன்னொருத்தர் சொல்றதுல தப்பு, இன்னொருத்தர் சொல்றதுன்னு மாறி மாறி சொல்லி அவளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவளே ஒழிஞ்சு போயிட்டா, நான் ஒண்ணும் புதுசா பண்ண வேண்டிய காரியமே இல்ல என்று சுவாமி சாதிக்கின்ற. அதே மாதிரி இங்கேயும் இவர்களுக்குள்ளே இப்படி மதாந்தரஸ்தர்கள் அவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர்
ஒரு தத்துவ விஷயங்களிலே கலக்கம் ஏற்பட்டு யாரும் நிலை பெறாமல் அவர்கள் எல்லாம் சென்று விட்டனர். ஆகையால் ஞானத்திலே கலக்கம் இனி ஏற்படுத்த முடியாது என்று தீர்மானித்து விட்டார் மகாமோக மகாராஜா. திரிவர்க்க பதவி பரம் சரணமத்ய மோகஸ்திரியா. இப்போ வேற வழி இல்ல, ஒரே ஒரு வழிதான். மகாமோக மகாராஜனுடைய ஐஸ்வர்யத்துக்கு திரிவர்க்கம் என்று சொல்லக்கூடிய தர்மார்த்த காமம் இவையே வழி என்று இந்த வழியை சரணமாக பற்றுகின்றார். திரிவர்க்க பதவி பரம் சரணமத்ய மோகஸ்திரியா. விரக்தி மிகதாபசீம் வியபனயாமி துராதகம் விமத்ய விநிவத்யதாம் ஸ்தபதி விஷ்ணு பக்தி ஸ்வயா. இப்ப மகாமோகனுக்கு உதவி புரிகின்றது திரிவர்க்கம். இந்த திரிவர்க்கத்துக்கு எதிரியாக இருக்கின்ற விஷயங்கள் ரெண்டு. ஒன்னு விரக்தி, இன்னொன்னு விஷ்ணு பக்தி. இப்ப இந்த விரக்திய ஒரு பெண், தபஸ் செய்யும் பெண்ணாக இங்கு கதாபாத்திரமாக அமைக்கின்றார் சுவாமி. ராகம் சொல்லுகின்றான், தாபத்தியும் விரக்தியும் தூராதே அகம் வெப்பனையாமி. ஆசைன்னு ஒண்ணு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எங்க இந்த விரக்தி வரப்போறது? ஆகையால நான் உள்ள பொண்ணுண்டு விரக்தின்ற ஒரு பெண்மணி, தபஸ் செய்கின்ற பெண்மணியை நான் இந்த பக்கமே வரவிட்டாக நான் திருப்தி அடைக்கிற தூராதே வெப்பனையாமி என்று சொல்லுகின்றார். உனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கார் மகாராஜா, எனக்கு சகாயம் பண்றதுன்றது இருக்கட்டும். விஷ்ணு பக்தின்னு ஒண்ணு இருக்கு, அந்த விஷ்ணு பக்தி இருந்து அந்த விஷ்ணு பக்திய நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னார், அந்த விஷ்ணு பக்திய ஒழிச்சுக்கணும். அந்த விஷ்ணு பக்திய உடனே அவளுக்கு அந்த விஷ்ணு பக்திக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டம் கொடுத்து அவளை விஷ்ணு பக்தியிலேருந்து வேற பக்கம் திரும்பறதுக்கு வழி பண்ணணும். ஆகையால இது ரெண்டுதான் நமக்கு நம்மளுடைய மகாராஜா இட்ட கட்டளை. விமத்ய விநிவத்யதாம் ஸ்தபது விஷ்ணுபதி விஷ்ணு பக்தி ஸ்வயா. எப்படி நாம பிராக்டிக்கலா நடக்கிறது தான் இந்த இடத்துல சுவாமி சொல்ற. நமக்கும் எல்லாத்திலயுமே விரக்தி இருக்கு. உபன்யாசம் கேக்குறோம், கேட்கிட்டு நமக்கு தோன்றது இனிமேல் எம்பெருமான விஷயங்கள்ல நாம ரொம்ப ஈடுபாடோட நாம நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். உபன்யாசம் முடியறது, முடிஞ்ச உடனே இன்றைய தினத்துல என்ன விசேஷம் பாக்குறோம், ஃபுட்பால் மேட்சா, கிரிக்கெட் மேட்சா, ஏதோ ஒரு மேட்ச் இருக்க போறது, இது ஒரு மணி காலம் போனா போயிட்டு போறதுன்னு அடுத்தது உடனே நம்ம டிவி எடுத்துருப்பது, ஃபுட்பால் மேட்சோ கிரிக்கெட் மேட்சோ இல்ல சினிமாவோ ஏதோ ஒண்ணு பார்க்க போறோம். இப்ப அத பாத்துட்டு இருந்தோம்னாக்க இந்த விரக்தின்றது இருக்க இது ஓடிதான் போயிடும். அங்க பின்னாடி சொல்ல போற நமக்கு ரெண்டு விஷயத்துல விரக்தி வேணும், அதாவது நமக்கு விரக்தியும் வேணும் ஆசையும் வேணும் என்று ஸ்மிருதி புராணங்கள்லாம் சொல்லுகின்றது. பரமாத்மனி யோ ரக்தஹா விரக்தஹா அபரமாத்மனி என்பதாக. நமக்கு ஆசை வேணும் எம்பெருமான் விஷயத்துல, நமக்கு விரக்தி வேணும். அதே மாதிரி அவ சொல்ற மாதிரிதான், ஆசை இருக்கிற இடத்துல விரக்தி இருக்கக்கூடாது, நமக்கு துவேஷம் இருக்கக்கூடாது. விரக்தி வேணும் எந்த விஷயத்துல என்று கேட்டால், அபரமாத்மனி பெருமாள் தவிர மீதி விஷயங்கள்ல நமக்கு விரக்தி வேணும் என்று சொல்லுகின்றார். இப்ப அத விபரீதத்துல சொல்ற, இந்த விரக்தி நமக்கு
பெருமாள் தவிர மீதி விஷயத்துல விரக்தி இருந்திருக்கு என்று வைத்துக் கொள்வோம். அந்த விரக்தியை எப்படி ஒழிக்கிறதுன்றதுக்கு பார்க்கணும். அதுதான் ராகனுடைய வேலை. இந்த தாபசியம் வெள்ளத்திருத்தம் சரி. அந்த ஒரு விஷ்ணு பக்தி பெருமாளிடத்துல கணக்கு பக்தி இருந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, நம்மள என்ன வேணா ஆயிட்டு போட்டோம், இனி கட்டாயம் பெருமாள் சேர்த்துதான் ஆகணும்னு தோன்றும். இப்போ பெருமைக்காக சொல்ல, சுவாமியினுடைய அனுகிரகத்தினால அனுகிரகத்துக்காக நான் சொல்றேன். நான் முந்தா நேத்தி நேத்திக்கு முதல் தினம் முதல் நாள் நான் காஞ்சிபுரம் போனேன். காஞ்சிபுரம் போன பிறகு அங்கு அன்றைய தினம்தான் பழைய சீவரம் என்கிற இடத்துல பார்வையட்ட உற்சவமாக சங்கராந்தி கழிச்சு முதல் முதல்ல பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார் தேவ பெருமாள். அந்த பழைய சீவரம் மலையிலிருந்து தேவ பெருமாள் எழுந்தருள்வது என்பது அத்தியாச்சரியமாக இருக்கும். மங்களகிரி என்கிற ஒரு கடை மாதிரி இருக்கின்ற மங்களகிரியில பெருமாள் மாத்திரம் ரொம்ப கம்பீரமாக நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்திண்டு அந்த மலை மேலேந்து இறங்குவ. அந்த இறங்கச்சே அதுவும் சாயங்காலம் 5 மணி வாக்குல மஞ்ச வெயில்ல அப்படியே பெருமாள் இறங்கி நேரம்னாக்க அந்த மலையில கீழேந்து சேவிக்கணும். நாம அந்த வழி மொத்தம் ஜனங்களாவே அத்தனை ஜனங்கள் நடுவுல அப்படியே இப்படியும் ஒரு பிரகிருதி மண்டலத்துக்குள்ள, அதுவும் இந்த பூமண்டலத்துல இந்த கலியுகத்துல இப்படியும் ஒரு நிகழ்ச்சி இருக்குமா என்று ஆச்சரியப்பட வைக்கும். அப்படி பெருமாள் மல்ல இறங்குவார். அந்த இறங்க 2 கோஷ்டியோட கூட அருளி செயல் கோஷ்டியும் வேதபாராயண கோஷ்டியோட கூட அப்படியே இறங்கி வரைச்சி அதை சேவிக்கிறதுன்றது இருக்க அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். ஏதோ இந்த வருஷத்துல சில நிர்பந்தங்கள்னால என்னால சேவிக்க முடியல, ஆனா எனக்கு அந்த பெருமாள் சேவையை சேவிக்காமல் இருக்கிறதுக்கும் மனசில்ல. அதுக்காக மறுநாள் கார்த்தால நேற்று கார்த்தால இருந்து பெருமாள் திரும்பி எழுந்திருளின பிறகு அது ஒரு பல்லக்கில் எழுந்திருள்வர். எழுந்திருளுக்கு போர்வை போத்துண்டு சால்வை போத்துண்டு எழுந்திருள்வர். ராஜவச்சோபச்சாரம்னு ராஜா மாதிரி உபச்சாரம் பண்ணணும். நம்மள மாதிரி பெருமாளை எப்படி எல்லாம் உபச்சாரம் பண்ணணும் பெருமாளுக்குன்னு சொல்லச்சு சுவாமி தேசிகன் தேசரியில சொல்லுகின்ற. ஒரு இளவரசன் மாதிரியாக, ஒரு மகாராஜா மாதிரியாக, தன் வீட்டுக்கு தனக்கு பிரியமான அதிதி போல, தன் மகனை போல இப்படி எல்லாம் பெருமாளுக்கு நாம உபச்சாரம் பண்ணணுமா? இந்த குளூர்ல எழுந்திருந்ததுனால பெருமாளுக்கு ஒரு சால்வைனா பெருமாளை போத்திருப்பான். பெருமாளை முழுசா நம்ம திருவாபரணங்களோட முழுசா சேவிக்க முடியாது. பெருமாள் கோவிலுக்கு எழுந்திருந்த உடனே அந்த சால்வையெல்லாம் அதெல்லாம் கழட்டிட்டு அதெல்லாம் களைஞ்சிட்டு ஒன்னும் திருவாபரணத்தோட மாலையெல்லாம் இருக்காது, வெறும் திருவாபரணத்தோட பெருமாள் எழுந்திரல் இருப்ப. அந்த பெருமாளை எல்லாரும் சேவிக்கணும்ன்றதுனால இது கொட்டி மாதிரி இருக்கும் மேனான்றது. அந்த மேனாவை அப்படியே ஒசர தூக்குவான். எவ்வளவு தூரத்துல இருந்து வானாலும் அந்த பெருமாளை சேவிக்கலாம். அப்படியே கையால கீழே பிடிச்சிப்பா. அதெல்லாம் பார்க்கணும் நேரம் சேவிக்க. எனக்கு வந்து இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகள் வரல, அது அனுபவத்தை தான் சொல்ல முடியுமே தவிர. அப்போ அந்த சேவை இருக்க அதை சேவிக்கமான ஜனங்கள் மொத்தம் ஹா 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 ஹார்னு அந்த பெருமாளை கை கூப்பிட்டு கண்ணு ஜலத்தோட சேவிக்கிற ஒரு அழகு இருக்க. இவாளை சேவிக்கிறதா அல்லது பெருமாளை சேவிக்கிறதான்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகு, அந்த ஒரு சேவையானா நாம சேவிச்சுட்டு வரணும்னு இருந்து சேவிச்சுட்டு வந்தேன் நானு. இது விஷ்ணு பக்தி. அதே மாதிரி இங்கேயும் நாவல் பாக்கத்துலயும் குதிரை வாகனத்துல பெருமாள் ஏழணும் அப்படின்னு கம்பீரமா நாங்கள குளத்தங்கரையில எழுந்தருளி அங்க சேவசாய் பெயர் அது சேவிக்கணும் இப்படி எல்லாம் ஒரு எண்ணம். ஆகையால இந்த விஷ்ணு பக்தி கணக்கு இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், எப்படியோ ஒரு விதத்துல இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு விதத்துல பெருமாள் நமக்கு நல்லத்தை ஏற்படுத்துவே. அந்த விஷ்ணு பக்தியே இல்லாத தெரு விரட்டி அடிச்சுட்டாக்கா நமக்கு நல்லதே ஏற்படாது.
இவன் மூலத்தை ஒழிக்கணும்னு பாக்கறான் மகாமோக மகாராஜா. அதுக்காக விஷ்ணு பக்திய வரட்டி அடிப்பதற்காக துவேஷம் என்கிற பாத்திரத்தை நியமனம் பண்ணுகிறார், கட்டளை இடுகிறார். அதுதான் நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கோம். சம்பவத்திச்ச சர்வதா சர்வதா பிரசாரிதாபியாம் வர்க்காப வர்க்க குண தோஷ ஜாலாபியாம் தயோஹோ உபரோதா. அகம் புனக மாயா சஹஸ்ரவேதி மாரீச்ச மைதிலி நியாயேன விரக்தின் தாவது தபஸ்வினிம் விப்ரலம்பே பவதஸ்து விஷ்ணு பக்தி விமதனே பௌலஸ்ய ஏவ பிரமாணம். இது ராகனுடைய வார்த்தை. ராகன் சொல்லுகின்றான், இப்போ விரக்தியா எப்படி விரட்டி அடிப்பறதுன்றது நான் சொல்லுவேன், எனக்கு அது வழி தெரியும். எப்பவும் சொர்க்கத்தினுடைய பெருமை, இந்த லோகத்திலேயே பெரிய பணக்காரனாக இருக்கிறதுனுடைய பெருமை, புகழ் வாய்ந்தவனாக இருப்பதனுடைய பெருமை, இந்த பெருமைகளையே நாம் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டு இருந்தோமானால் எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு தான் போகணும்ன்ற ஒரு ஆசை ஏற்படும். எல்லாரும் இந்த சம்சாரத்திலேயே பணக்காரனாகவும் வீதி விஷயமாகவும் இருந்து கொண்டு இந்த சம்சாரத்தில் இருந்து விட்டு போகாமல் இருப்பதற்கு ஒரு எண்ணம் ஏற்படும். ஆகையாலே நான் சொல்லுகின்றேன், திரிவர்க்கத்தினுடைய பெருமையை சொல்லுகின்றேன். சரி, திரிவர்க்கத்தினுடைய பெருமையை சொன்னாலும் இது மாத்திரம் போராது. ஏன்னா இதை காட்டில இன்னமும் வசதியா இருக்குமோன்ற ஒரு எண்ணமும் நமக்கு வந்துருமோ இல்லையோ. அதுக்காக அபவர்க்க தோஷம், அபவர்க்கம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்துக்கு தோஷத்தையும் எல்லா இடத்திலையும் பிரச்சாரம் பண்றோம். இப்படி பிரச்சாரம் பண்ணமானாக்க அந்த விரக்தி இருக்க, திரிவர்க்க விஷயத்துல விரக்தி, அபவர்க்க விஷயத்துல ராகம் என்கிற நிலைப்பாடு அப்படியே திரும்பி போயிடும். ஆகையால நான் இதுக்கு எப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணணுமோ அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை நான் செய்கின்றேன் என்று ராகன் சொல்லுகின்றான். இப்படிதான் எனக்கு கட்டளை இட்டிருக்கா. இது சில பேர் சொல்லுவான், இப்ப என்னை பத்தி ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில பேருக்கு நல்லெண்ணம் இருக்கலாம், ஆனா ஒரு பத்து பேரா எப்படியாவது என்னிடத்திலே உங்களுக்கு வெறுப்பு வரணும் என்கிற ஒரு எண்ணம் ஏற்படுத்த வேணும் என்று நினைத்தார்களானால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குற்றத்தை என் மீது சுமத்துவார்கள், அதனாலே என்னிடத்திலே வெறுப்பு ஏற்படும். ஒரு கால் நான் நினைச்சேன் அவன் தப்பு பண்ண மாட்டான்னு நினைச்சேன், ஆனா ஒத்த ரெண்டு பேர் சொன்னா பரவாயில்ல, உலகமே அவனை பழிக்கச்சு, அவன் எப்படி நல்லவன்னு நான் சொல்ல முடியும். ஆகையால அவனிடத்துல எனக்கு இனிமேல் ஒரு தொடர்பு வேண்டாம் என்கிற எண்ணம் ஏற்பட்டு விடும். சரி, இந்த பாத்திரம் போராது, இன்னொரு விஷயத்துல ஆசை வேணும். அவனை காட்டில இவன் நல்லவன், இவனிடத்துல இவ்வளவு சிறப்புகள் உள்ளன என்று இவனிடத்துல இருக்கிற குணங்களை சொன்னவானால் அவனை விட்டு மற்றொருவனிடத்திலே செல்வார்கள். இதுதான் உலகத்தாரின் இயல்பு. இந்த இயல்பை நன்கு அறிந்து கொண்டிருக்கின்ற மகாமோகன் கட்டளையிடுகின்றான். நான் சொல்லுகின்றேன், ராக மாசையை பார்த்து நீ விரக்தியை விரட்டி அடித்து விடு என்பதாக. சரி, உன்னால பண்ண முடியுமா? நாம சொல்லுவோம், ஒரு பொய்யையே திருப்பி திருப்பி ஆயிரம் வாட்டி சொன்னாலும் பொய் மெய்ய ஆகாது என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் யார் விஷயத்துல சொல்ற மாதிரி சொன்னமானாக்கா பொய்யும் மெய்ய ஆயிடும். இதுதானே நாம லோகத்துல பாத்துட்டு இருக்கிறது அதிகமா. ஆகையால எப்படி பொய்ய மெய் என்பதாக மக்களை நினைக்க வைக்க வேண்டும் என்பதில் எனக்கு ரொம்ப சாமர்த்தியம் இருக்கின்றது. மாரீச்ச மைதிலி நியாயேன விரக்தின் தாவது தபஸ்வினியும் விப்ரலம்பே என்பதாக சொல்றார்.
மாரீச்ச மைசிலே நியாயம் என்று ஒரு விஷயத்தை சொல்கின்றார். மாரீச்சன் எப்படி சீதா பிராட்டியை ஏமாத்தினானோ அந்த மாதிரி எனக்கும் உண்மை நிலையை மறைப்பதற்கு தெரியும் என்று சொல்லுகின்றார். மாரீச்ச மைசிலே நியாயம், சீதா பிராட்டிக்கு நன்கு தெரியும், அவள் பார்த்த மாதிரியாக ஆச்சரியமான ஒரு மாயமான் என்பது இருக்க முடியாது என்று நன்கு தெரியும். இருந்தாலும் கூட ஒரு க்ஷணம் புத்தியில் ஒரு பிரமம் ஏற்படுகிறது, அவளையும் இந்த மானிலே ஈடுபடும்படியாக, அந்த மான் வேணும் என்று ஆசைப்படும்படியாக பண்றது. அது உண்மையாக இல்லாத ஒரு விஷயத்திலே சீதா பிராட்டியையும் ஈடுபட செய்யும் செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கின்ற மாரீச்சன் போல எனக்கும் உண்மையான நிலையில் இருப்பவர்களையும் மாத்த முடியும், ஆகையால அப்படிப்பட்ட சக்தி எனக்கு இருக்கு, நான் இதை கொண்டு நான் தபஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற விரக்தியை நான் ஏமாத்த முடியும், ஏமாத்துவேன். சரி, நீ என்ன பண்ண முடியும், விஷ்ணு பக்தியை எப்படிப்பா விரட்டி அடிப்ப அப்படின்னா, பவதஸ்து விஷ்ணு பக்தி விமதனே பௌலஸ்யேவ பிரமாணம், விஷ்ணு பக்தியை பீடிப்பதற்கு ராவணனே உனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார். ராமரை பீடிப்பதற்கு ராவணன் தானே வழிகாட்டி. அதாவது ராவணன் சீதா பிராட்டியை எடுத்து செல்வதற்கு முன்பாக, இது 13 வருஷம் சுமார் 12 வருஷத்திலிருந்து 13 வருஷத்திலே இருந்தாலும் கூட வனவாசத்தையும் ஒரு பொருட்டாக நினைக்காதவர் ராமபிரா. சீதையார மமான என்று சொல்லுகின்றார். சீதையோடு கூட களிப்போடு இருக்கின்றவர் சந்தோஷத்தோடு இருந்திருக்கார் என்று சொல்லுகின்றார் அந்த காட்டிலேயும். ஆகையால் அப்படிப்பட்ட ராமனுக்கு காட்டில இருக்கிறது கூட சிரமமாக நினைக்காத ராமனுக்கும் ஒரு துன்பம் ஏற்படுத்தினான் என்றால் அது ராவணன் தான் செய்த காரியம். கரதூஷணர்களால பண்ண முடியல, மாரீச்சனால பண்ண முடியல, ஆனாலும் ராவணன் அந்த துன்பத்தை ஏற்படுத்தி விட்டான். அந்த 1 வருஷ காலம் ராமர் பட்ட சிரமம் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. அப்படி விஷ்ணு பக்தி விமதனே விமதனே பௌலஸ்ய ஏவ பிரமாணம், ராவணன் தான் அதுக்கு பிரமாணமாக இருக்கின்றான். ஆகையாலே ராவணனுடைய வழியை நீ பின்பற்று, எனக்கு எத்தனையோ தந்திரங்கள் தரும், மாரீச்சனுடைய தந்திரத்தை நான் பின்பற்றுகின்றேன். இப்படி செய்தோமானால் நமக்கு நம்முடைய மகாராஜா இட்ட கட்டளையை இனிது செய்து முடிக்க முடியும் என்று சொல்லுகின்றார். துவேஷம் சொல்லுகின்றார். அதற்கு அதகின் அப்படின்னா, ஏன் சொர்க்கத்துக்கு, இப்ப நீ சொர்க்கத்தை சொல்லுகின்ற மதம் இருக்க அந்த மதத்தை ஒழிக்கலையா என்ன? இப்ப இது அகீகமான சுகம் இருக்கு, லோகத்திலே இருக்கக்கூடிய சுகம் இருக்கு, இந்த சுகத்தை நாம எல்லாரும் கண்ணால பாத்துட்டு இருக்கோம். ஆனா ஆமுஷ்மிகம்னு சொல்லக்கூடியது சொர்க்கம், சொர்க்கமும் ஒண்ணுதான் மோட்சமும் ஒண்ணுதான். யாரும் சொர்க்கத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து பூர்வ ஜென்ம ஸ்மரணையோட கூட போன ஜென்மால நான் தேவேந்திரனா இருந்தா, நான் வந்து சொர்க்கலோகத்துல அதுவா இருந்தா இதுவா இருந்தா இப்படி எல்லாம் நான் அனுபவிச்சேன்னு யாரும் வந்து இந்த ஜென்மால அந்த ஸ்மரணத்தோட கூட யாரும் இல்ல. அதே மாதிரிதான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனவா, திரும்பி வராளா திரும்பி வரலையா, அங்கேயே பெருமாளை சேவிச்சுட்டு இருக்காளான்றது அதுவும் தெரியல. இப்படி இருந்துட்டு இருக்கே சொர்க்கத்தை மாத்திரம் ஏன்பா விட்டு விட்ட, அந்த சொர்க்க ரூப புருஷார்த்தத்தை நீ ஏத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி ஏற்படுறத, அது என்னத்துக்கு, அதுவும் வேணாம இங்கே நம்ம இருந்துட்டு போலாமே, இந்த லோகத்துல எவ்வளவு நிறைய பணம் சம்பாதிக்கிறது, எப்படி புகழ் சம்பாதிக்கிறது, எப்படி எல்லாம் நம்ம வாழறது, எப்படி எல்லாம் அனுபவிக்கிறதுன்றத இது சொன்னா போறாதான்னு அந்த துவேஷனுடைய எண்ணம். அதுக்காக
அவன் சொல்ற அடக்கி என்ன சொர்க்காபவர்க்கு குணதோஷ ஜாலாபியாம் தயோகோ உபரோதான்னு சொல்லிட்டு சொர்க்கத்தையும் சேர்த்து சொல்லிருக்கிறதுனால உனக்கு ஒரு இந்த எண்ணம் ஏற்படுது. துவேஷம் சொல்ற அடக்கின் அதனால என்னன்றதுக்கு என்னன்னா சொர்க்கம் விட்டுட்டே சொர்க்கம் ஒழிக்க வேணாமா என்று கேட்கிறான். அதுக்கு ராகன் பதில் சொல்லுகின்றான், எத்யபி த்ரயந்தவாதினா மகாமோக சௌவாஸ்திகானாம் அக்ரகண்யா ஹிரண்யாசர புரோஹிதா இவ தரண்யாம் அவதீர்ணாக கபந்த மீமாம்சகாக பிரதிஷ்டிதாக ததாபி தன்மதமேவ சோபபத்திகம் உஸ்தம்பயந்தே ஸ்வாமிகாரியே நிர்வர்த்தயாமி. நம்ம ராஜாவுனுடைய கட்டளையே ஒருபடியா நான் நிறைவேற்றுவேன், அதுக்கு ஒரு வழி இருந்திருக்கு. இந்த மீமாம்சகால இரண்டு விதமான மீமாம்சகால், ஒரு மீமாம்சகால் நிரீஸ்வர மீமாம்சகால் என்பவர், இன்னொரு மீமாம்சகால் சேஸ்வர மீமாம்சகால். அதாவது மீமாம்சகர்கள் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவர்கள், வேதத்திலே சொல்லப்படுகின்ற கர்மாக்களை செய்ய வேணும் என்பவர்கள், ஆனாலும் கூட அவர்கள் ஈஸ்வரனை தேவதைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகையாலே அவர்கள் நிரீஸ்வர மீமாம்சகர்கள் என்று சொல்லப்படுகின்றனர். சேஸ்வர மீமாம்சகர்கள் சுவாமி தேசிகன் ஜெய்மினியினுடைய மீமாம்சா சூத்திரங்களுக்கு சேஸ்வர மீமாம்சா என்று ஒரு கிரந்தம் வியாக்கியானம் செய்திருக்க ஜெய்மினி மகர்ஷி ஈஸ்வரனை ஏற்றுக்கொண்டு சொன்னவர்தான் என்று ஒரு வியாக்கியானம் ஒரு கிரந்தம் சேஸ்வர மீமாம்சா என்கிற கிரந்தம் அருளி செய்துள்ளார். நம்மளுடைய தௌர்பாகியத்தினாலே அது நுட்சமாகிவிட்டது, அதாவது கொஞ்சம்தான் இருக்கு, மீதி எல்லாம் கிடைக்கல நமக்கு. இந்த நிரீஸ்வர மீமாம்சகர்கள் எனக்கு துணை புரிவார்கள் என்று சொல்லுகின்றார். எத்யபி த்ரயந்தவாதினா மகாமோக சௌவஸ்திகா நாம் அக்ரகண்யா ஹிரண்யாசுர புரோஹிதா இவ தரண்யாம் அவதீர்ணாக. மகாமோக சௌவஸ்திகாக, மகாமோகனுக்கு வந்தி பாடுபவர்கள், துதி பாடுபவர்கள் யாரு? நிரீஸ்வர மீமாம்சகர்கள். இந்த நிரீஸ்வர, அதாவது எப்பவுமே மகாமோகனுடைய ஸ்வஸ்தி அவனுடைய நல்லதையே, அவனுக்கு எது நல்லதையோ நல்லதோ அதையே சொல்பவர்களாக இருந்திருக்கிற நிரீஸ்வர மீமாம்சகர்கள் அவர்களை எத்யபி த்ரயந்தவாதினா வேதாந்தவாதியாக இருக்கின்ற வாதியினாலே புறமிதுகிட்டு ஓட செய்தாய்விட்டது உண்மைதான். என்ன சுவாமி சொல்லச்சே, தூஷயித்தவியோ போஷயித்தவியோ என்பதாக சொல்லுகின்றார் மீமாம்சகர்களை. மீமாம்சகர்களை ஒழித்தும் கட்ட வேண்டும், அதே சமயத்திலே அவர்களை ஒரு ஒரு சில விஷயங்களிலே நாம் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். எந்த விஷயத்திலே? வேதம் பிரமாணம் என்று சொல்லுகின்ற விஷயத்திலே மட்டும். ஆனால் அவர்களுடைய மதம் எல்லாமே நாம் ஏற்றுக்கொள்கிற விஷயம் என்று அர்த்தம் கிடையாது. ஆகையால அந்த அந்த மீமாம்சகர்களை துணை கொண்டு என்று சொல்லுகின்றார். அவளுக்கு ஹிரண்யாசுர புரோஹிதா இவ தரண்யாம் அவதீர்ணாக. ஹிரண்யாசுரனுக்கு மந்திரிமார்களாக இருந்திருக்கார் இரண்டு பேர், சண்டன் மர்க்கன் என்பதாக. அந்த சண்டன் மர்க்கன் என்கிற அசுரர்கள் ஹிரண்யாசுரனுக்கு பலவிதமாக உதவி புரிந்தனர். அதே மாதிரியாக தான் நம்மளுடைய மகாமோக ராஜாவுக்கு உதவி புரிபவர்களாக இருக்கின்ற அந்த மீமாம்சகர்கள் அவர்கள் கபந்த மீமாம்சகாக என்று சொல்லுகின்றார். கபந்த மீமாம்சகர், ராகு மீமாம்சகர் என்று சுவாமி தேசிகன் இரு வகமி அவர்களை
இருவகைப்படுத்துகின்றனர். கபந்த மீமாம்சகர்கள் என்றால் கபந்தனுக்கு தலை கிடையாது, வயத்துலதான் எல்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி இவாளும் கபந்தான் மாதிரியாம். வேதத்தினுடைய தலையாக இருப்பது உபனிஷத்து. அந்த உபனிஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மீதி வேத பாகம் முழுவதையும் இவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். வேதாந்தத்திலேதான் பிரம்ம விஷயமான விசாரம் நடைபெறுகிறது. அவர்கள் ஈஸ்வரனை ஏற்றுக்கொள்ளவில்லை, பிரம்மத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மோட்சத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த உபனிஷத்துக்களிலே சொல்லி இருக்கின்ற மாதிரி ஆகையால், ஆனா வேதத்தை பிரமாணம் பெற்றுக் கொள்ளுகின்றனர். ஆகையால் அவர்களை சொல்லும் பொழுது கபந்த மீமாம்சகர் என்று சொல்லுகின்றார். அதே சில பேர் வேதாந்தத்திலே சொல்லி இருக்கிற விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட செயல்கள் கர்மாக்கள் மோட்சத்திற்கு அடைய வேண்டும், மோட்சத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் பக்தியோகம் செய்ய வேண்டும், அந்த பக்தியோகம் செய்ய வேண்டும் என்றால் நித்தியகர்மாக்களை அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றது. இவையெல்லாம் சொல்லுகின்ற வேதத்தின் பூர்வ பாகத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, உத்தர பாகத்தை மாத்திரம் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்பவர்கள் ராகு மீமாம்சகர்கள் என்று சொல்வார்கள். இப்படி இந்த கபந்த மீமாம்சகர்களை நாம் துணையாக கொண்டோமானால் தன்மதமேவ சோபபத்திகம் உத்தம்பயன்னு சுவாமி காரியம் நிர்வர்த்தயாமி, அந்த கபந்த மீமாம்சகர்களுடைய மதத்திற்கே ஒரு புஷ்டியை கொடுக்கிறது. எப்படி கொடுக்கறதுன்னா, அவர் சொல்றதுதான் ரொம்ப சரியா இருக்குன்னு மறியும் மறுபடியும் மறுபடியும் அதுக்கு உண்டான தகுந்த காரணங்களை சொல்லி நாம செய்தோமானால் அப்ப என்னாகும், பின்ன நம்ம மகாமோக ராஜாவுனுடைய காரியம் சிந்திச்சு போயிடும். நான் அததான் நான் பண்ண போறேன் என்று சொல்லுகின்ற ராகன் சொல்லுகின்றான். துவேஷன் சொல்லுகின்றான், ஸ்தானேகலு பவதா சமாரம்பக எதிக நாஸ்திக்க சம்வர்தகானாம் மகாமுக சைனிக துரந்தராணாம் நாசீர விஜய பதாகா நிரீஸ்வர மீமாம்சா சமாலம்பதே. நீ பண்றது ரொம்ப சரி, நியாயமான விஷயம். என்ன சொல்ற அப்படின்னா, இந்த மீமாம்சகாள்னு இருந்திருக்காள் நிரீஸ்வர மீமாம்சகாள், நிரீஸ்வர மீமாம்சகாளை நீ பற்றுவது என்பது அவர்களை வைத்துக் கொண்டு நீ விரட்டி என்கிற தபஸ்தினியை விரட்டி அடிப்பதற்கு செய்யக்கூடிய செயல் நன்கு நிறைவேறிவிடும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்று சொல்லுகின்றார். இந்த மகாமோகனுடைய வீரர்கள்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னு, அவள் சில பேர் எத்தனையோ பேர் இருக்கா, மகாமோகனுடைய முக்கியமான எண்ணம் என்னன்னு கேட்ட, நாஸ்திக்யத்தை வளர்க்கணும், ஆஸ்திக்யம் இருக்கக்கூடாது. ஆகையால நாஸ்திக்யம்ன்றது என்ன, பெருமாள்னு ஒருத்தர் இல்ல, ஆகையால பெருமாள் என்னத்துக்கு நினைக்கிறது, கோவிலுக்கு போனவன்லாம் எல்லாம் நன்னா போயிட்டாங்க, கோவிலுக்கு போகாதவங்க கூட தான் நன்னா இருக்கான் என்றெல்லாம் சொல்றது. இப்படி சொல்றது இருந்திருக்கே, இது நாஸ்திக்கத்தை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம். நாஸ்திக்கத்தை வளர்க்கணும்ன்றதுதான் முக்கியமான நோக்கம் மகாமோகனுக்கு. அப்படிப்பட்ட மகாமோகனுக்கு இந்த எண்ணத்தோட இருக்கின்றதே, அவருக்கு சில முன்னணியாக இருந்திருக்கிற மந்திரிமார்கள்லாம் இருந்திருக்கார். அவள்லாம் யாருன்னா, அவ முக்கியமாக கருதப்படுபவர்களே, நாஸ்திக்கத்தை வளர்ப்பதிலே முக்கியமாக கருதப்படுபவர்களே உள்ளே நிரீஸ்வர மீமாம்சகர்கள் என்பவர் முக்கியமான இடத்தை வகிக்கின்றனர். ஆகையால நிரீஸ்வர மீமாம்சகர்களை நீ பின்பற்றினால், ராகமாகிற ஆசை பின்பற்றினால் உன்னுடைய காரியம் சித்திச்சு போயிடும், அதுல ஒன்னும் துளி கூட விசாரப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்றான் துவேஷம். அதற்கு ராகன் பதில் சொல்லுகின்றான், அல்பமஸ்திரமானந்தம் இச்சதோ யதி ராகிதான் விரக்தி கஸ்ய கீதிருஷி. சுவாமியினுடைய வார்த்தைய ரசிக்கணும், அனுபவிக்கணும். இதுக்கு ஒரு சக்தி நமக்கு பெருமாள் கொடுக்கணும், சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணணும். இந்த ஸ்லோகத்துல ஒரு லாஜிக் சொல்ற பாருங்க,
என்ன அழகா இருக்குன்றது பாருங்க. அல்பம் அஸ்திரம் ஆனந்தம் இச்சதா எதி ராஜிதா. இப்போ வேதாந்தத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற பாஷிகாரர் சொல்றார், பிரம்மசூத்திரத்துல பிரம்மசூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணச்சு அந்த பிரம்மசூத்திரத்தின் பிரம்மத்தை பத்தி தெரிந்து கொள்ளணும் என்கிற எண்ணம் எப்பொழுது வரும் என்பதை பற்றி சொல்லுகின்றார். அப்போ பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் எப்ப வரும்னு கேட்டோம்னாக்கா, பிரம்மம் தவிர மீதி விஷயங்கள் எல்லாமே இந்த விஷயங்கள்னால எல்லாமே அல்பம் அஸ்திரம் அழிவடையக்கூடியது. இந்த விஷயங்கள்னாலே வரக்கூடிய சுகங்கள் எல்லாமே ரொம்ப அல்பமாக இருக்கும். எல்லா சமயத்திலயும் அந்த சுகங்கள் நிலைத்திருக்காது, அழிவடையக்கூடியதாக இருக்கும். சரி, அப்ப என்ன பண்ணலாம்? அனந்த அக்ஷய பலம், அழிவில்லாததாகவும் அனந்தமாக அல்பமில்லாமல் முடிவில்லாததாக இருக்கக்கூடிய ஒரு பலத்திலே ஆசைப்படுவதற்கு எண்ணம் ஏற்படும் என்று சொல்லுகின்றார். இதுதான் பிரம்ம விஷயத்திலே நாம் விசாரம் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதாக எம்பெருமானார் பாஷ்யத்திலே ஆரம்பிக்கின்றார். இப்பொழுது இவர் சொல்லுகின்றார், சுவாமி தேசிகன் சொல்லுகின்றார் எதிர்மறையில், அப்பா நீ சொன்னீங்க, அதாவது அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கின்ற ஒரு விஷயத்துல ஆசைப்படுறது தான் இருக்கிறது, அதுதான் ராகிதா, ஆசைப்படுவது ராகம் என்று சொன்ன. அப்போ ஆசைய விடுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆசைய விட்டுடணும், அதை விட்டுட்டு இன்னும் அனந்தமாகவும் அக்ஷயமாகவும் இருக்கிற அழிவில்லாததாக இருக்கிற வஸ்துல ஆசைப்படுறதுன்றது இருக்க, அது எப்படி விரக்தின்னு சொல்ல முடியும்? அதுக்குதானே விரக்தின்னு சொல்லி சொல்ற அப்படின்னு சொல்ற ஒரு லௌகிகமான ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றேன். நான் லோகத்துல ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், இந்த ஊர்லயே உள்ளூர்லயே நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கான். இந்த உள்ளூர்ல நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கிறது இருக்கச்சே, அவனை பார்த்து யாரோ சொல்ற, அப்பா நீ என்னதான் இந்த ஊர்ல சம்பாதிச்சேனா கூட இது ஒரு சம்பாத்தியம் இல்ல, இதை காட்டிலும் நீ அமெரிக்காவுக்கு போனா சம்பாதிச்சேனா இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம், இங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மாசத்துல என்ன 1 லட்சம் சம்பாதிப்பியா 2 லட்சம் சம்பாதிப்பியா, இதே அமெரிக்காவுக்கு போனாக்க ஒரு சாதாரண காரியம் பெட்ரோல் பங்க்ல அந்த எண்ணெய் போடுறவங்க கூட 1 மாசத்துல 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற சாமர்த்தியம் அங்க போனா வரும் என்று சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றோம் நாம எல்லாரும்? நம்ம புத்தி போறது, ஏதோ மனுஷனுடைய புத்தி சஞ்சலமா இருக்கிறதுனால, ஏ இதை விட்டுட்டு அத போய் நம்ம அமெரிக்கால போனா நிறைய சம்பாதிக்கலான்ட்டு அமெரிக்காவுக்கு போறது, துபாய்க்கு போறது, எங்கேயோ போறது, இப்படி போய் அது என்ன காரியம் பண்றோன்றதே நம்ம நினைக்கிறதே கிடையாது, அப்படி போய் அங்க சம்பாதிக்கணும்னு போறோம். இப்படி போறதுனால இது சின்னதா இருக்கிறத காட்டிலும் பெரிதா இருக்கிறத ஆசைப்படுறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றோம், இவனுக்கு விரக்தி வந்து அமெரிக்கா போறான்னு சொல்லல, பேராசை பிடிச்சிட்டு அமெரிக்கா போறான்னு தான் சொல்றோம். நீங்க யாரோ தப்பா எடுத்துக்கூடாது, அமெரிக்கால இருக்கிற மக்கள்லாம் இது எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்றனே தவிர, அங்க இருக்கிற ஆஸ்திக்கம் அவ்வளவு ஆஸ்திக்கமத்தோட இருக்கிறவா இங்க இருக்காளான்னு எனக்கு சொல்ல தெரியல, அதில் நீங்க தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ இங்க இருக்கிறத குறித்து இன்னும் பெருசா ஆசைப்பட்டுதான் அங்க போறாளே தவிர, யாரும் இது விரக்தினால விரக்தின்றது இருக்க இது வேணான்னு நினைச்சிட்டு போல, அது இன்னும் சுகம்னு நினைச்சிட்டு போறது, இதுக்கு போய் ஆசை இல்லைன்னு ஒரு அர்த்தம் எப்படி சொல்ல முடியும்? உண்மையில பார்த்தோம்னாக்க இவா பேராசை பிடிச்சிட்டு போறவாதான். அதே மாதிரிதான் மோட்சத்துக்கு போனோம்னு சொல்றவாளும் கூட சொர்க்கம் பரியந்தம் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யெல்லாம் இருக்க, இதெல்லாம் ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலத்துல அழியக்கூடியது, சொர்க்கக்ஷீணே புண்ணிய மத்திய லோகம் பிரவிசதி என்று சொல்லுகின்றார். நம்மளுடைய புண்ணியம் கணக்கு க்ஷீணமாயிடுச்சுன்னா, புண்ணியம் குறைஞ்சு போயிடுச்சுன்னாக்க, புண்ணியம் தீர்ந்து போயிடுச்சுன்னாக்க மறுபடியும் மனுஷ லோகத்துக்கு தான் வந்து சேரணும்னு சொல்லிருக்கு.
ஆகையால சொர்க்கம் இருந்தும் சொர்க்கவரூபமான சுகமும் கூட அல்பமான சுகம்தான்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையால இவர்கள் எல்லாம் இதெல்லாம் அல்பமாக இருக்கு, அஸ்திரமாக இருக்கு, நிலையற்றதாக இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் காட்டிலும் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சுகம், விபுலமான சுகம், அதாவது சாதாரணமான சுகம் இல்ல, இவ்வளவு அவ்வளவு என்று அளவிட்டு சொல்ல முடியாததான ஒரு சுகம், அந்த சுகம்தான் அபவர்க்கம் மோட்சம் என்பது. அதில் ஆசை வைக்கணும் என்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் உண்மையிலே பேராசை பிடித்தவர்கள் தானே தவிர விரக்தி அடைந்தவர்கள் கிடையாது. ஆகையால பேராசை பிடிச்ச வாழ போய் விரக்தி அடைந்த வாழ் என்று விரக்தி கசிய கீதி அனந்தஸ்திர காமஸ்ய விரக்தி கசிய கீதி. இவாள விரக்தின்றது சொல்றதே தப்பு, இவாதான் நம்மளை காட்டிலும் பேராசை பிடிச்சவா. ஆகையால இது மோட்சத்துல ஆசை வைக்கிறது. இன்னும் கேட்டா விசேஷன்னு ரக்தாள்னு சொல்லணும், நம்மளை காட்டிலும் இன்னும் மிகுதியாக ஆசைப்படுபவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அவர்களை விரக்தர்கள் என்று சொல்லவே முடியாது என்று சொல்லுகின்றார். எப்படி ஒரு சின்ன விஷயத்த அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டே பாருங்க, மாற்றி சொல்லிட்டு அந்த மகாமோகனுடைய பட்சத்துல இருந்து. சாதாரணமாக பெரியோர்கள் சொல்லுவார்கள், இந்த மாதிரி பூர்வபட்ச விஷயம் வந்தால் அதற்கு சமாதானம் சொல்ற வரைக்கும் சொல்லணும்னுட்டு. ஆனா இந்த அங்கம் முழுவதுமே பூர்வபட்சமாக தான் இருக்கு, மகாமோகனுடைய பட்சத்தை தான் சொல்ல போறதுனால இதுக்கெல்லாம் சமாதானத்தை அப்புறம் பார்க்க போறோம். ஆகையால நம்ம நமக்கு இவர்கள் சொல்லுவது எப்படியானா இருந்து போட்டோம், அந்த பெரிய பேராசையாகவே இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த பெருமாள் விஷயத்திலையும் மோட்ச விஷயத்திலையும் பேராசை, நம்மளுடைய பேராசையை பெருமாளை சபரப்படுத்தணும், ஆச்சாரியனும் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பொறுமையாக எவ்வளவு இடர்பாட்டிலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. நான் பிரார்த்திப்பது தவிர பெருமாளிடத்திலே நமக்கு நல்ல விஷயத்திலே சிந்தை ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்திப்பதை தவிர வேற ஒன்றும் செய்ய இயலாமல் இருக்கின்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.